ரெண்டு செட் லேண்ட் ஏரியாவில் இப்படியும் பிளான் பண்ணி கட்ட முடியுமாங்கிற மாதிரி கிரௌண்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூம், ஒரு காம்பாக்ட் பெட்ரூம், கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் அண்ட் பால்கனின்னு 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கான்டெம்பரரி டிசைனில் கட்டி கொடுக்கப்பட்ட 3BHK வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்கிறத வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருபத்தஞ்சுக்கு 35 வடக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்ட் எலிவேஷன் முழுதும் லைட் கலர் பிரவுன் கொடுத்து ஸ்டேர்கேஸ் ப்ரொஜெக்ஷன்ல டெக்ஸ்சர் அண்ட் டார்க் பிரவுன் கொடுத்துருக்கிறதும் விக்கெட் கேட் அண்ட் பால்கனி ஹேண்டில்ஸ் MS ப்ரொவிஷன்ல கொடுத்துருக்கிறதும் இந்த வீட்டுக்கு கிளாசிக்கான லுக்கு கொடுக்குது. எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற மெட்டல் கேட் தாண்டி உள்ள என்ட்ரானதும் கார் போர்ட்டிக்கோ 10x16 ஒரு செடான் அல்லது ஹேட்ச் பேக் பார்க் பண்ற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. போர்ட்டிக்கோட ஃப்ளோர் அண்ட் வாட்டில்ஸ் அருமையான கலர் காம்பினேஷன்ல லேயிங் பண்ணி டுவல் அண்டர்கிரவுண்ட் சம்ப் 7500 லிட்டர் கெப்பாசிட்டியா கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய சைஸ் டீ குட் மெயின் டோர் தாண்டி உள்ள என்ட்ரானதும் லிவிங் ஹால் 11x17. இந்த லிவிங் ஹாலில் டபுள் ஏர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் ஸ்பாட் லைட் அண்ட் ப்ரொஜெக்ஷன் லைட் கொடுத்ததோட டிவி யூனிட் பேஸ் கேபினட்டோட அருமையான டிசைனில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்ட்ல என்ட்ரானதும் வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங் 10x16. வீட்டோட இன்னர் பெயிண்டிங் அண்ட் டைல்ஸ் ஒர்க்கு ஏற்ற மாதிரி கிச்சன் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பேஸ் கேபினட், டேண்டம் யூனிட், ஆயில் புல்லோட், டால் யூனிட் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் செஞ்சு கொடுக்கப்பட்டதோட சிம்னி ப்ரொவிஷனும் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. விண்டோஸ் எல்லாமே உட்ல கொடுத்து அதுக்கான கிரில்ஸ் யூனிக்கான டிசைன்ல கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்ல என்ட்ரானதும் இந்த வீட்டோட காம்பாக்ட் பெட்ரூம் 10x10. இந்த பெட்ரூம்ல ஃபால் சீலிங், வார்ட்ரோப் ஒர்க் அண்ட் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் 4x5. ஸ்டேர்கேஸில் ப்ரௌன் கலர் கிரானைட் கொடுத்து அதுக்கு நோசிங் ஒர்க், லைட் ஒர்க்ஸ் அண்ட் ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாமே யூனிக்கான டிசைனில் மேக் ஓவர் செய்யப்பட்டிருக்கு. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே இருந்ததும் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மற்றும் ஒரு பால்கனி போகிறதுக்கான பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேசேஜ்லேயே ஸ்டடி ஏரியா ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் வெஸ்ட்ல என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் 10x16. ஃபால் சீலிங் அண்ட் வார்ட்ரோப் ஒர்க் சிறப்பான டிசைனில் செய்யப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4.5x6. ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் அருமையான டிசைனில் லேயிங் செய்யப்பட்டிருக்கு. பேசேஜோட சவுத் ஈஸ்ட்ல என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x17. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல கொடுக்கப்பட்டது போலவே இந்த பெட்ரூம்லையும் கிராண்டான ஃபால் சீலிங் அண்ட் வார்ட்ரோப் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4x10. பேசேஜோட நார்த்ல என்ட்ரானதும் இந்த வீட்டோட கவர்ட் பால்கனி 5x10 சைஸ்ல வால்டைல்ஸ் அண்ட் ஹேண்ட்ரைல்ஸோட அருமையான டிசைன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட பிரைஸ் 71 lakh நெகோஷியபிள். இந்த வீடு துடியலூருக்கு அடுத்த தோப்பம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பார்த்தனா ஃபர்தர் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.